ஹலோ வியூவர்ஸ், நான் டாக்டர் அகிலா, என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் லேடிஸ்க்கு வரக்கூடிய மோஸ்ட் காமன் கேன்சர் பத்தி. அதை தவிர இந்த கேன்சரை சீக்கிரமா கண்டுபிடிச்சோன்னா ஃபுல் கியூர் ரேட் இருக்குது. ஸோ பிரஸ்ட் கேன்சர் பத்தி இந்த எபிசோட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மெயினா வந்து பிரஸ்ட் கேன்சருக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க என்ஆர்ஜி ஹெல்த் கேர் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். இதுல ஆறு வந்து அறிகுறிகள் வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் அறிகுறி, மார்பகத்துல கட்டி இருக்குது. மார்பகத்துல கட்டி இருக்குதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல பெயின் இருக்காது, வலி இல்லாத கட்டிகள். சோ நம்மளா போய் செக் பண்ணா மட்டும்தான் வந்து அந்த கட்டிகள் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பிரஸ்டோட செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்றது. அது பத்திய வீடியோ எப்படி பண்றது அப்படிங்கறது இந்த எண்ட்ல, வீடியோட எண்ட்ல அட்டாச் பண்றேன். இந்த கட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய கட்டிகள் மார்பகத்துல வரலாம். அதனால கட்டி இருந்தோன்னு வந்து டென்ஷன் ஆக வேண்டாம். இது மோஸ்ட் காமனா நீர் கட்டியா இருக்கலாம், இல்லாட்டி ஃபைப்ரோடினோமா கட்டியா இருக்கலாம். பட் கேன்சர் கட்டி பொதுவா வந்து தொடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதை தவிர வந்து நகராம ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து உடனே பார்க்க வேண்டிய கட்டிகள் அர்த்தம். பொதுவா எந்த கட்டி இருந்தாலுமே அதை பத்தி செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த கட்டி வந்து மார்பகத்துல மட்டும்தான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆம்பிட், அதாவது அக்கல்ல கூட வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்க செல்ஃப் எக்ஸாமினேஷன் பிரஸ்ட் பண்றப்போ பிரஸ்ட் எக்ஸாமினேஷனோட சேர்த்து ஆம்பிட் கம்பு கூடுகளையும் எக்ஸாமினேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டாவது, சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த பிரஸ்ட். உங்களோட பிரஸ்டோட அளவோ இல்ல வந்து எப்படி இருக்குங்கிற அமைப்போ வந்து மாறுனுச்சுன்னா, புதுசா மாற்றங்கள் இருந்ததுன்னா அதை பத்தி கவனிக்கணும். எகெயின் வந்து எல்லாருக்கும் ரெண்டு பிரஸ்டும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. அதனால புது மாற்றங்களை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஸோ புது மாற்றங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை பத்தியும் செக் பண்ணிக்கோங்க. மூணாவது, பிரஸ்ட்ல உள்ள ஸ்தோல், ஸ்கின் வந்து நார்மலா வந்து ஸ்மூத்தா இருக்கும், வலுவலுன்னு இருக்கும். பட் அதுல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி வந்து இந்த ஆரஞ்சு பழம் வந்து இந்த பிரஸ்ட் கேன்சர் சிம்டம்ஸ்க்கு வந்து ஈஸியா வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இதோட தோல் வந்து இப்படி மேடு பள்ளமா ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா, இது பியூடி ஆரஞ்சு அப்பியரன்ஸ் சொல்றது, இந்த மாதிரி தோல் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அதை பத்தி செக் பண்ணிக்கணும். அதை தவிர தோல்னு பேசுறப்ப மார்பக காம்புக்கு பக்கத்துல உள்ள தோல் வந்து செதில் செதிலா வந்து வெளியில வர்ற மாதிரி இருக்குது, அரிக்குது அப்படின்னா வந்து அதையும் வந்து செக் பண்ணிக்கிறது கண்டிப்பா அவசியம். நாலாவது, நிப்பிள், மார்பக காம்புல தண்ணி மாதிரி வர்றது. தண்ணி வந்து கிளியராகவும் இருக்கலாம், மோஸ்ட்லி வந்து பிளட்டோட கலந்து கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்பக காம்புலேருந்து டிஸ்சார்ஜ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் வந்து செக் பண்ணிக்கணும். அஞ்சாவது, மார்பகத்தை காம்பு வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்துக்கு. நார்மலாக வந்து மார்பக காம்பு வந்து இந்த பிரஸ்ட் முடிகிற இடத்துல வந்து வெளியில வந்து இருக்கும். ஆனால் வந்து கேன்சர் இருக்கப்போ என்ன ஆகும்னா, அந்த மார்பக காம்பு வந்து உள்ளுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள அமுங்கின மாதிரி ஆயிடுச்சு, அதுவும் வந்து புதிய சேஞ்சஸ் தான். ஏன்னா சில பேருக்கு நார்மலாவே வந்து இன்வெர்டட் நிப்பிள்னு சொல்றது, அந்த மார்பக காம்பு உள் நோக்கி தான் இருக்கும், ஓகேங்களா? அது கிடையாது. இது வந்து புதுசா நார்மலா இருந்தது வந்து இப்ப வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குது அப்படின்னா வந்து அதை கண்டிப்பா வந்து செக் பண்ணிக்கிறது அவசியம். அடுத்தது ஆறாவது, பெயின். யூஸ்வலா வந்து பெயின் பிரஸ்ட்ல இருக்கிறது வந்து கேன்சரோட அறிகுறி கிடையாது. இருந்தாலுமே பெயின் தொடர்ந்து இருக்குது, இல்ல மார்பகம் ஃபுல்லாவே வீங்கிட்டு செவந்துகிட்டு இருக்குது, தொடுறதுக்கு ஹார்டா இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பா அதையும் செக் பண்ணிக்கணும். ஒரு டைப் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர்ல வந்து இந்த மாதிரி வந்து மார்பகம் வீங்கிக்கிட்டு வலியோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து ஆரம்ப அறிகுறிகள்ல வந்து வரணும்னு அவசியம் இல்லை. சோ வந்து நீங்க உங்க பிரஸ்ட் நார்மலா இருக்குதாங்கிறது மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்ல வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ வந்து கரெக்டா பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அறிகுறிகளை ஆரம்பத்துல பார்த்தோம்னா அதுக்கு உள்ள டெஸ்ட் பண்ணிக்கலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டா வந்து கியூர் பண்ணலாம். ஈவன் ஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமானா கூட வந்து அது அதுக்கு மேல ஸ்ப்ரெட் ஆகாம பாத்துக்கலாம், அண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ பிரஸ்ட் கேன்சரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதம் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த் அக்டோபர் வந்து எல்லாருக்கும் வந்து அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.